வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களை பற்றின சில அரிய தகவல்களை பத்தி தான் நாம பார்க்க போறோம். இவருடைய இயற்பெயர் கெட்டி பொம்மு. நாம் அனைவரும் அறிந்த பெயர் வீரபாண்டிய கட்டபொம்மன். இவர் பிறந்தது ஜனவரி 3, 1760 வருடம் பாஞ்சாலங்குறிச்சியில் தான். இவருடைய மனைவியின் பெயர் வீரசக்கம்மாள். ஊமைத்துறை துரைசிங்கம் ஆகியோர் இவருடைய சகோதரர்கள். இவருக்கு கிபி 1790 முடிசூட்டு விழா நடந்தது. இவருடைய ஆட்சி காலம் கிபி 1790 முதல் கிபி 1799 வரை. அதாவது இவர் 9 ஆண்டுகள் 8 மாதம் 14 நாட்கள் அரசு பொறுப்பில் இருந்தார். இவர் ஆட்சி புரிந்த நாடு இன்றைய ஒட்டப்பிடாரமான வீரபாண்டியபுரம். கட்டபொம்மன் பெயர் காரணம். இவரது பூர்வீகம் ஆந்திர மாநிலம் பெல்லாரி ஆகும். வீர மிகுந்தவர் என்ற பொருளை தெலுங்கில் உணர்த்தும் கெட்டி பொம்மு எனும் சொல் நாளடைவில் கட்டபொம்மு என்று மாறி பின் தமிழில் கட்டபொம்மன் என்ற சொல்லானது. இவர் சந்தித்த போர்கள். கிபி 1797 முதன் முதலாக ஆங்கிலேய ஆலந்துறை பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு வந்தார். 1797 to 1798 நடந்த முதல் போரில் வீரபாண்டிய கட்டபொம்மனிடம் ஆலந்துறை தோற்று ஓடினார். அதன் பின்னர் நெல்லை மாவட்ட கலெக்டர் ஜாக்சன் வீரபாண்டிய கட்டபொம்மனை சந்திக்க அழைத்தார். கட்டபொம்மனை அவமானப்படுத்த நினைத்து வேண்டுமென்றே பல இடங்களுக்கு அலைக்கழித்தார். இறுதியில் செப்டம்பர் 10, 1798 ராமநாதபுரத்தில் சந்தித்தார். அப்போது தந்திரத்தால் வீரபாண்டிய கட்டபொம்மனை கைது செய்ய முயன்றார். அதை முறியடித்து வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சியை வந்தடைந்தார். செப்டம்பர் 5, 1799 வேனர்மென் என்ற ஆங்கிலேய தளபதியால் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை முற்றுகையிடப்பட்டது. அங்கு கடும் போர் நடைபெற்றது. போரில் பல ஆங்கிலேயர்கள் உயிரிழந்தனர். இருப்பினும் கோட்டை வீழ்ந்துவிடும் என்ற நிலையில் வீரபாண்டிய கட்டபொம்மன் கோட்டையை விட்டு வெளியேறினார். செப்டம்பர் 9, 1799 ஆங்கிலேயர்களால் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை கைப்பற்றப்பட்டது. தலைமறைவாக இருந்த கட்டபொம்மன் பிடிபட்டது. அக்டோபர் 1, 1799 புதுக்கோட்டை மன்னர் விஜய ரகுநாத தொண்டைமானால் வீரபாண்டிய கட்டபொம்மன் கைது செய்யப்பட்டு கும்பினியாரிடம், அதாவது ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியிடம் ஒப்படைக்கப்பட்டார். தூக்கிலிடப்பட்ட ஆண்டு அக்டோபர் 16, 1799. தூக்கிலிடப்பட்ட இடம் கயத்தாறு என்னும் ஊரில். இந்த ஊரில் அவர் தூக்கிலிடப்பட்ட இடத்தில் இன்றும் ஒரு நினைவு சின்னம் உள்ளது. கட்டபொம்மனை தூக்கிலிட்ட பின் நடந்த சம்பவம். கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டதோடு பாஞ்சாலங்குறிச்சியின் வரலாறு முடிந்துவிடவில்லை. ஆங்கிலேயர்களால் பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த கட்டபொம்மனின் சகோதரர் ஊமைத்துறை 2-2-1801 பாஞ்சாலங்குறிச்சி வீரர்களால் மீட்கப்பட்டார். பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு புத்துயிர் கிடைத்தது. ஊமைத்துறையை கைது செய்ய வந்த மேஜர் மெக்காலே கோட்டையினுள் செல்ல முடியாமல் திரும்பினார். அவர் தலைமையில் ஒரு பெரும் படை 30-3-1801 கோட்டையை முற்றுகையிட ஆரம்பித்து 24-5-1801 அதனை கைப்பற்றியது. அங்கிருந்து தப்பி காளையார் கோவில், திருப்பாட்சி, திண்டுக்கல் என்று ஓடிய ஊமைத்துறையும் அவர் தம்பி துரைசிங்கமும் கைது செய்யப்பட்டு பாஞ்சாலங்குறிச்சி பீரங்கி மேட்டில் தூக்கிலிடப்பட்டனர். பாஞ்சாலங்குறிச்சி என்கிற பெயரையே தமிழகத்தின் வரைபடத்திலிருந்து நீக்கினார்கள் பிரிட்டிஷ்காரர்கள். கோட்டை முற்றிலும் தகர்க்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டது. மேலும் வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றின பல சுவாரஸ்யமான தகவல்களை இனிவரும் வீடியோ தொகுப்பில் காண்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட சஜஷன்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.